உலகத்திலே வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஈஸியான வழி என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்சைட். இதை கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ் ப்ளாகர்ஸ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் நியூஸ் வந்து எப்படி அப்ளை செய்வது அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம கூகுள் நியூஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்போம். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா இது வந்து ரெண்டு பார்ட்டாக வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்ட் ஒன்லேயும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். பார்ட் டூவில் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணால் மட்டும் தான் கூகுள் நியூஸ் வந்து அண்ட் ஃபுல்ஃபில்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி அதுக்கப்புறம் தான் உங்களுடைய சைட் வந்து கூகுள் நியூஸில் ரிவ்யூ வந்து போகும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன்னோட வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துடுறேன். ஸோ கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அடுத்து வந்து இதை பாருங்கள். ஏன்னா அதில் பாதி செட்டிங்ஸ் ஸோ இதில் பாதி செட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த வீடியோவே அப்படி தான் இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுளோட பப்ளிக் சென்டர் வந்து போயிடும். இதில் வந்து நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் வந்து கிளாசிக் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக்கருக்கு தான் நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணியிருந்தோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் வந்து நாட் ஸ்டார்டட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவ்யூவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸில் வந்து நீங்கள் இன்னும் வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணணும். அது என்ன செட்டிங்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ கிளாசிக் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்ட் ஒன் வீடியோவில் வந்து இந்த பப்ளிகேஷன் செட்டிங்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்போம். ஸோ பப்ளிகேஷன் நேம் என்ன, ப்ரைமரி லாங்குவேஜ், லொக்கேஷன் அண்ட் உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அண்ட் இந்த லோகோ பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் நியூஸ் வந்துட்டு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் வந்து நாட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நியூஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், பப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன், கேட்டகரி, அனலிட்டிக்ஸ், ட்ராக்கிங் ஐடியெலாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஃபிக்ஸல், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் செட்டிங்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே போய் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதுக்கு நேராக வந்து எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு உங்களுடைய பிளாகரில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அதை கூட நீங்கள் காப்பி பண்ணி போடுங்க. இல்லை இந்த கூகுள் நியூஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படிங்களா? ஸோ பப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக், சும்மா சிம்பிளாக தான் நான் எழுதுவேன். பட் ஆனால் உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொஃபஷனலாக எழுதுனா நீங்கள் வந்து எழுதிக்கிங்க. அப்படிங்களா? ஸோ சிம்பிளாக நான் எழுதிக்கேன். பட் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து என்ன கேட்டகரி அப்படின்றத வந்து பார்த்து நீங்கள் எழுதிக்கிங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ். ஓகே. ஸோ நான் வந்து ஓகே ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட்டே வந்து இருக்கட்டும். அண்ட் கூகுள் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அலோ ஆல் ப்ராப்பர்ட்டிஸே வந்து இருக்கட்டும். அதுக்கில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ராக்கிங் ஐடி, அதாவது கூகுள் அனாலிட்டிக்ஸோட ட்ராக்கிங் ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே. இப்போ நான் வந்து அனாலிட்டிக்ஸ் ஐடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் வீடியோ வந்து நான் கண்டினியூ வந்து பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த பிளாக்கரோட கூகுள் அனலிட்டிக்ஸ் அந்த செட்டிங்ஸில் இருக்கும், அந்த பேஜில் வந்துருக்கும். ஸோ ஐடி வந்து நான் வந்து ட்ராக்கிங் ஐடியை காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் வந்து சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கீழே போய்ட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நியூ செக்ஷன் அதில் போய்ட்டு இதில் வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து டைட்டில் வந்து கொடுத்துங்க. நான் வந்து கிளாசிக் யோகா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன். ஓ சாரி சாரி, ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்ஸ், ஓகே. ஸோ ஃபீட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. அண்ட் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பிளாக்கரை வந்து நீங்கள் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீட்ஸ் FEEDS feeds slash POSTS post slash போட்டு டிஃபால்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுவிடுங்க. தென் விவாசஸ் வந்து எனி ஒன் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து செட்டிங்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ இதில் போய்ட்டு இந்த மூணு டாட் இருக்கும். அண்ட் இதில் போய்ட்டு நீங்கள் திரும்பவும் கூட இதை எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் என்னெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து இந்த ஃபீட் செக்ஷனில் வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர் வந்து நீங்கள் சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தெர் ஆர் நோ ஆர்டிக்கல் இன் தி செக்ஷன் அப்படின்ற மாதிரி காட்டும். அண்ட் இதை நீங்கள் கொஞ்சம் டைம் கழிச்சு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பிளாக்கரில் என்னெல்லாம் வந்து போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அந்த ஃபீட் யூஆர்எல் எல்லாமே, அந்த போஸ்ட்டோட டைட்டில் அண்ட் யூஆர்எல் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் ஃபீட் கொடுத்துருக்கீங்க அதனால். புரியுதுங்களா? ஸோ இந்த எடிட் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது தவறுதலாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீட் யூஆர்எல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கிங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசஸ் குரூப் அப்படின்றதுல நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா?
அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து கண்டென்ட் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த விசுவல் ஸ்டைல்ஸ்க்கு நேரம் வந்து பாருங்க, ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் விசுவல் ஸ்டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு லோகோ வந்து ஆட் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து ஸ்கொயர் லோகோ வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நம்ம இந்த லோகோ என்னவோ அதே லோகோ வந்து நம்ம திரும்ப வந்து நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்களா. ஸோ ஸ்கொயராக இருந்தால் போதும், தௌசண்ட் வரைக்கும் இருந்தால் போதும் புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை நான் வந்து எடுத்து இது பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ லோகோ வந்து எடுத்தாச்சு, ஜஸ்ட் வந்து அப்லோடு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000x1000 புரியுதுங்களா, அந்த பிக்சல் சைஸில் வந்து இருக்கணும். அண்ட் 800x800, 500x500, ஸோ 512x512 மினிமம், அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்கொயர் சைஸில் வந்து என்ன சைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அப் டு 1000 வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா. ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து லோகோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அகெயின் வந்து இந்த இடத்துல வந்து ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்துடுவோம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஓகே, ஸோ நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். ஸோ பேக்கில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து டிராஃப்ட், இப்போ பாருங்கள் டிராஃப்ட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எடிட் செக்ஷன் மறுபடியும் போங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரிவ்யூ அண்ட் பப்ளிஷில் வந்து நம்மளுக்கு இன்னும் என்ன பெண்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் புரியுதுங்களா. ஸோ இதை ரிவ்யூ கூட நம்ம கீழே வந்து ப்ளீஸ் ரிவ்யூன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாசிக், ஆக்சுவலாக வந்து இது உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க அப்படிங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் வந்து டைப் பண்ணிடுங்க, உங்களுடைய பிளாக்கர் வந்து என்ன மெயிலில் இருக்கோ அந்த மெயில் வந்து டைப் பண்ணிடுங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாசிக் யோகா அப்படின்னே போட்டுக்கிறேன். அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் யோகான்னு நான் போட்டுக்கிறேன் புரியுதுங்களா. ஸோ கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் புரியுதுங்களா. ஓகே, ஸோ இது வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செட்டிங்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கு காட்டுது. ஓகே, பேஜ் ரிஃப்ரெஷ் வந்து பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு எரருமே இந்த இடத்துல வந்து காட்டலை. இப்போ வந்து பாருங்கள் கண்டென்ட் செட்டிங்ஸ் நம்ம வந்து போகிறோம். இதில் வந்து ஆர்டிகல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிருச்சுங்களா. ஸோ அவ்வளோதான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் பப்ளிஷ். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த பிளாக்கர் வந்து ரிவ்யூ போகும். ஸோ என்னுடைய இது ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட ப்ரிவியூ வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ இந்த லோகோ என்ன போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் யோகா சப்மிட்டட் ஃபார் ரிவ்யூ. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கர் வந்து கூகுள் நியூஸ்க்கு வந்து ரிவ்யூ வந்து போயிருக்கு. ஸோ மேலே வந்து பேசிக் செட்டிங், கீழே வந்து கூகுள் நியூஸில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இப்போ வந்து பாருங்கள் இன் ரிவ்யூவில் இருக்குது புரியுதுங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனில் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த கூகுள் நியூஸ் நீங்கள் பப்ளிஷ் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கண்டென்ட் லேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் லேபிள் வந்து கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த லேபிள் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான். இதில் ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து ஒப்பீனியன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஜென்ரேட்டட் பிளாக். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அண்ட் ஒபீனியன் யூசர் ஜென்ரேட்டட் பிளாக் போட்டோ அப்டேட் வந்து கொடுத்துருங்க அப்படிங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏரியா கண்டென்ட் லேபிள் அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன லேபிள் இருக்குன்னா ஓகே, ஸோ இதை நான் லேபிள் கொடுத்து பண்ணியிருக்க மாட்டேன் புரியுதுங்களா. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த போஸ்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து ஒரு லேபிள் வந்து கொடுத்துருப்பீங்க புரியுதுங்களா. ஸோ இதுக்கு நான் வந்து லேபிள் கொடுக்கல, ஃபேட் பர்னிங் அப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான், இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு யூஆர்எல் வந்து கிடைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா. ஸோ இது வந்து ஒரு யூஆர்எல் வந்து கிடைக்கும். இந்த லேபிளோட நேமை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இங்கே போய் பேஸ்ட் பண்ணணும் புரியுதுங்களா. இப்போ வந்து பாருங்கள் இந்த யூஆர்எல் வந்து பாருங்கள் லேபிள் இருக்குங்களா. ஸோ லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் அப்படிங்கிறது தான், ஃபேட் பர்னிங் அப்படிங்கிறது தான் இந்த போஸ்ட்டோட லேபிள். ஸோ அந்த லேபிளில் நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் 10 போஸ்ட்டு 15 போஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த லேபிளில் இருக்கக்கூடிய போஸ்ட்டும் வந்து கூகுள் நியூஸில் தெரியணும் புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேபிள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5-10 லேபிள் கூட இது பண்ணுவாங்க. ஜாப் சைட்லாம் சொல்லவே வேணாம், அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லேபிள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த லேபிளில் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே கூகுள் நியூஸில் வந்து அப்டேட் வந்து ஆகும் புரியுதுங்களா. ஸோ அதுக்காக இந்த செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாருங்கள் லேபிள்ஸில் வந்து ஒபீனியன் யூசர் ஜென்ரேட்டட் பிளாக் புரியுதுங்களா.
ஸோ கொடுத்துட்டு வந்து ஆட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இந்த லேபிள் வந்து இந்த இது கீழே வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து என்னெல்லாம் வந்து எத்தனை லேபிள் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஏரியா கண்ட்ரல் லேபிளில் போய் நீங்கள் ஆட் பண்ணுங்க. இது வந்து மேலே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஜென்ரேட்டட் ஒன் டைம் செட்டிங்ஸ் மட்டும்தான் இது வந்து, புரியுதுங்களா? ஸோ ஒன் டைம் செட்டிங்ஸ் மட்டும் இதை பண்ணிட்டு கீழே வந்து ஏரியா கண்ட்ரல் லேபிளில் வந்து நீங்கள் மல்டிபிள் என்ன லேபிள்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே டோட்டலாக நீங்கள் போயிட்டு இதில் ஏரியா கண்ட்ரல் லேபிளில் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எத்தனை இருக்கோ அத்தனை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் வந்து அவ்வளோதான், புரியுதுங்களா? அண்ட் இப்போ வந்து ரிவ்யூவில் இருக்குது. ஸோ இந்த மோர் ஆப்ஷன் கண்டென்ட் லேபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய லேபிள் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அந்த லேபிளில் எத்தனை நீங்கள் போஸ்ட் போட்டாலும் அது கூகுள் நியூஸில் அப்டேட் ஆகணும்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஏரியா கண்டென்ட் லேபிளில் வந்து ஒவ்வொரு லேபிளோட லிங்க்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் காப்பி பண்ணி போடணும். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டடான கூகுள் நியூஸில் வந்து எப்படி நீங்கள் உங்களுடைய பிளாக் இருக்குது, கூகுள் நியூஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாகர் சம்மந்தமான ஏ டு இஸ் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.